நாம் படிக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு என்னவென்றால் விண்டோஸ் 21 பலகணிகளும் பரிசுத்த வாழ்வும், விண்டோஸ் அண்ட் ஹோலி லைஃப் என்ற தலைப்பில் நாம் பாடங்களை கற்று வருகிறோம். நேற்று நம்ம என்ன படித்தோம்? நாம் ஆகாய தோட்டியா ஆண்டவரின் பியூட்டியா அப்படின்னு நேற்று படித்தோம். அப்படித்தானே? காக்கா வேலை செய்கிறோமா அல்லது புறா வேலை செய்கிறோமா அப்படின்னு நாம் படித்தோம். அன்பானவர்களே, நம்ம படிக்கிற பாடங்கள் ஒவ்வொரு பலகணியும் நம்ம எப்படி எட்டி பார்க்கிறோம் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த நாளில, இந்த இரண்டாவது நாளில நாம் படிக்க போற தலைப்பு என்னவென்று சொன்னால், விண்டோ ஆஃப் கிரீடினஸ், பேராசையின் பலகணி. நேற்று பேழையின் பலகணி என்று படித்தோம். இன்றைக்கு பேராசையின் பலகணி என்று நாம் படிக்கிறோம். நமது தியானத்திற்குரிய வசனம் என்னவென்றால் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எகோ எஸ்ரேலுக்கு வந்தான், அதை யேசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து, 31ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எகு ஒளிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்றாள் என்று நாம் வாசிக்கிறோம். ஜெபத்தோடு நாம் தியானத்தை ஆரம்பிக்கலாமா? நல்ல பிதாவே, உடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உடைய சத்திய வசனங்களை நாங்கள் அவளோடு திறந்து கற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்துள்ளோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே, இந்த 10 நாட்கள் ஜெபத்தை தேவன் கொடுத்து பலகணிகள் வழியாக பார்த்து எங்களுடைய பரிசுத்த வாழ்வை நாங்கள் மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளின் செய்தி எங்கள் எல்லாருக்கும், எனக்கும் ஆண்டவரே, ஜூம்ல இணைந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் மிக ஆசீர்வாதமாக இருக்க ஆவியானவர் எங்களோடு இடைப்படும், தடைகள் ஏதும் ஏற்படாதபடி கர்த்தர் கிருபையாக எங்களையும் ஆண்டவரை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா சாதனங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பேசும் ஆண்டவரே, நீர் சொல்லும் நாங்கள் கேட்கிறோம், நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சாம்ராஜ்யங்களை சரித்த சதிகாரிகள் யார் யார் என்று பட்டியல் போட்டால், பெண்களாலேயே சில சாம்ராஜ்யங்கள் அழிந்திருக்கின்றன. சில என்று சொல்லக்கூடாது, பல என்று சொல்லலாம். பல சாம்ராஜ்யங்கள், ஏன் பல குடும்பங்கள் அழிந்திருக்கின்றன. அப்படி சாம்ராஜ்யங்களை சரித்த சதிகாரிகள் யார் யார் என்று பட்டியல் போட்டால் கிளியோபாட்ராவை சொல்லலாம். அப்படித்தானே? கருப்பழகி எகிப்து தேசத்தையே கருத்து போக செய்த அழகி. அப்படித்தானே? அப்படி சொல்லலாமா? கருப்பழகி. ஜூலியஸ் சீசர் மார்க் ஆண்டனியை கவிழ்த்தவள். ஈவாவை சொல்லலாம். யார் ஈவா? ஹிட்லர் பத்தி கேள்விப்பட்டிருக்கணும். அப்படித்தானே? ஹிட்லர் பத்தி நமக்கு தெரியும். ஆனால் ஈவா பிரவுன், ஹிட்லர் அப்படின்னாலே எல்லாரும் நடுங்குவாங்க. ஆனா ஹிட்லர் ஒரு ஆளுக்கு நடுங்குவாங்க. யார் அது? ஈவா பிரவுன் என்ற அவனுடைய காதலி மனைவி அப்படின்னு சொல்லி சரித்திரம் சொல்லல. ஆசை நாயகி, காதலி அப்படிதான் சொல்லுது. ஹிட்லர் அவளை ஆப்பிள் அழகி அப்படின்னு கூப்பிடுவான். ஈவா பிரவுன் இவள் ஹிட்லரை கவிழ்த்தவள். சரி, இப்படி சரித்திரத்துல தான் இருக்கிறாங்களா அப்படின்னு சரி பைபிள்ல பார்க்கலாமே. ஏன் பைபிளில் உள்ள இயேசபேலையும் நாம் அப்படி சொல்லலாம். என்ன சொல்லலாம்? சாம்ராஜ்யங்களை சரித்த சதிகாரிகள் பட்டியல்ல இவள் முக்கியமான ஒரு பெண்மணி. பைபிள்ல இயேசபேல், ஜெசபல் என்று நம்ம ஆங்கிலத்துல சொல்லுகிறோம். ஜெசபல் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம காதுல கொஞ்சம் டெசிபல் கூடுது. அப்படிதான்? அவ்வளவு பயங்கரமான பெயர் இந்த ஜெசிபல். தலீலால் என்ற ஒரு பெண்ணையும் சொல்லலாம். சிம்சோனை கவிழ்த்தவள். எத்தனை பேரிலும் நம்ம பார்த்தோமே, இத்தனை பெண்கள், எத்தனை பேரிலும் சரித்திர புகழும் தீர்க்க தரிசன புகழும் வாய்ந்தவள் யார் என்று சொன்னால் இந்த இயேசபேல் மட்டுமே. முக்கியமான ஒரு பெண்மணி. அது என்ன சரித்திர புகழ், தீர்க்க தரிசன புகழ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2 ராஜாக்கள் புத்தகங்களிலே அவளது சரித்திர புகழ் நாம் பார்க்கலாம். 2 புஸ்தகங்களும் அவளுடைய சரித்திர புகழை பாடுகிறது. அவள் என்னவெல்லாம் செய்தாள். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் மற்றும் 17ஆம் அதிகாரங்களிலே அவளுடைய தீர்க்க தரிசன புகழ் அங்கே விளங்குகிறது. தீர்க்க தரிசனமாக இந்த யேசபேல் என்பவள் யார் நமக்கு தெரியல. தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே யேசபேல் யாரை சுட்டி காட்டுகிறாள்? யாரு? ரோமன் கேத்தலிக் சர்ச், அப்படித்தானே? யேசபேல் எப்படி அவளுடைய காலகட்டத்துல 1260 நாட்களை மழை பெய்யவில்லையோ, அப்படிதான் 3 வருஷம் மழை பெய்யல. அதே மாதிரி 1260 ஆண்டுகள் கத்தோலிக்க சாம்ராஜ்யம் என்ன செஞ்சிச்சு? 1260 ஆண்டுகள் உண்மையான கிறிஸ்தவர்களை வதைத்து சிதைத்து கொலை செய்தது அப்படின்னு சரித்திரத்தில் படிச்சிருக்கிறோம். ஆகவே சரித்திர ரீதியாகவும் தீர்க்க தரிசன ரீதியாகவும் இந்த யேசபேல் முக்கியமானவள், சாம்ராஜ்யங்களை சரித்தவள். ஆவிக்குரிய அடையாளமாக இந்த கத்தோலிக்க சபை ஒரு யேசபேலாக செயல்பட்டு ஏராளமான தேவனுடைய பிள்ளைகளை கொன்று போட்டது என்றெல்லாம் நம்ம சரித்திரத்துல தீர்க்க தரிசனத்துல படிச்சிருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, சரித்திரத்துல பார்த்தால் யேசபேல் ஒரு கொலைகாரி. தீர்க்க தரிசனத்துல பார்த்தால் யேசபேலை போல இருக்கக்கூடிய கத்தோலிக்க சபையும் ஒரு பயங்கரமான சபை, அநேகரை கொன்றளித்த சபை. ஆகவே சரித்திர புகழும் தீர்க்க தரிசன புகழும் யேசபேலுக்கு இருக்கிறது. இவளுடைய கணவன் யார் என்று சொன்னால் பேராசையின் பெட்டகம் என்ற இந்த ஆகாப். இந்த ஆகாப் பேராசையின் பெட்டகம் என்று சொல்லலாம். இவன் இஸ்ரவேலின் 7வது அரசன். இஸ்ரவேல் நாட்டில 7வது அரசன், நல்ல போர் வீரன், தந்தத்தால் ஓர் அரமனையையும் கட்டியிருந்தவன். தந்தம், இந்த யானை தந்தம் பாத்தீங்களா, இந்த தந்தத்தை வச்சே ஒரு மாளிகை கட்டியிருந்தான். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. 1 ராஜாக்கள் 22:39 பாருங்க. ஆகாபின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய செயல்களும் அவன் செய்தவை யாவும் அவன் கட்டின தந்த அரண்மனையின் வரலாறும். தந்தத்திலேயே அரண்மனை கட்டினானா, ஐவரி பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐவரி பேலஸ். இப்படி ஒரு புகழ்பெற்ற அரசன் இந்த ஆகாப். சாலமோன் காலத்திலிருந்தே வெற்றிகரமான ஒரு அரசன் யார் என்றால் இவனை போல் வேறு யாரும் இல்லை. பல சாகசங்கள் செய்ததுல தலை சிறந்தவன், இவ்வளவு வல்லமையும் வசதியும் படைத்தவன். ராஜா தானே, இவ்வளவு வல்லமையும் வசதியும் படைத்தவன் அடுத்தவனின் தோட்டத்துக்கு ஆசைப்பட்டான். அவன்கிட்ட இல்லாத நிலமாங்க, அவன்கிட்ட இல்லாத வசதியா, ஆனால் அவன் அடுத்தவன் தோட்டத்துக்கு ஆசைப்பட்டான். தன் அரமனையின் பலகனி வழியாக அடுத்த வீட்டு தோட்டத்தை நிலத்தை எட்டி எட்டி பார்த்து ஏங்கினான் இந்த பேராசை பிடித்த பேரரசன். யார் அந்த தோட்டத்துக்காரரு? பக்கத்து வீட்டுல தெரியல நமக்கு யாரு? நாபோத். நாபோத் என்ற ஒரு தேவ மனுஷன். இந்த ஆகாபுக்கு அமைந்த மனைவிதான் யார்? யேசபேல், தூபம் போடும் தூண்டுதல்காரி. இவளுக்கு என்ன பேரு வைக்கலாம் அப்படின்னா தூபம் போடும் தூண்டுதல் காரி, ஏத்தி விட்டுக்கிட்டே இருப்பா. எப்படி இந்த யேசபேலை குறித்து நம்ம படித்தால், பேராசை பிடித்த பேரரசனுக்கு தூண்டுதல் காரியாகவும் அவனது அத்தனை ஆசைகளுக்கும் தூபம் போடுகிறவளாகவும் அமைந்து விட்டிருந்த பேயரசி. பேரரசின்னு போடலாம் நினைச்சா, ஆனா பேயரசின்னு மனசுல வந்துச்சு. அவ பேரரசி இல்ல, அவ பேயரசி. அவன் பேரரசன், இவள் பேயரசி. சீதோனியரின் சிங்காரியும் அந்நிய நாட்டு இளவரசியுமான இந்த யேசபேல் ஆகாபுக்கு தூபம் போடும் தூண்டுதல்காரியாக அவள் அமைந்தாள். 1 ராஜாக்கள் 16:31 பாருங்க. இவ ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவள் என்று பைபிள் சொல்லுகிறது. நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய, யாரு? அந்த ஆகாப் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி யேசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய், ஆகாப் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு அப்படின்னு வாசிக்க. எங்க போய் பொண்ணு எடுக்கிறான்? இந்த இஸ்ரவேல் அரசன் அஞ்ஞான மக்களோடு, அஞ்ஞான தெய்வங்களை, பாகாலை வணங்கின ஒரு அஞ்ஞான ராஜா வீட்டுல, ஏத்பாகால் வீட்டுல அவன் பெண் எடுக்கிறான். ஒரு சிறுவேளை அங்க போய் அப்படி பொண்ணு எடுக்கலாமா? சரியா? எடுக்க கூடாது. ஆனால் அப்படித்தான் செய்தான் என்று நாம் இங்க பார்க்கிறோம். அஞ்ஞான தேசத்து பெண் என்று சொன்னால் மந்திர தந்திரங்கள் பிள்ளி சூனியங்கள் எல்லாம் பண்ணக்கூடியவள் தான் யார்? இந்த ஏசபேல். அதனாலதான் பேய் அரசின்னு சொன்னேன். பிரிமான தேவ பிள்ளைகளே, இந்த குடும்பம், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அத்தான் ஆகாப், வெளியில் புலி வீட்டில் எலி. வெளியில தான் அவர் புலி மாதிரி இருப்பாரு, வீட்டுக்குள்ள வந்தா அவர் எலிதான். இந்த சாத்தான் ஏசபேல், அத்தான் ஆகாப், சாத்தான் ஏசபேல். பெயரில் மனைவி, செயலில் புருஷன். அவ பேருக்கு தான் மனைவி, ஆனா உண்மையில இவன் தான் புருஷன். சரிங்களா? அவன் பேருக்கு தான் புருஷன், உண்மையில அவன் தான் மனைவி. இவன் பேருக்குத்தான் மனைவி, உண்மையில இவன் தான் புருஷன். சரிங்களா? அப்படி யாராவது நம்ம வீட்டுல இருக்கிறோமா? அப்படிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். இந்த ஆகாப், அவன் அத்தான், இந்த ஏசபேல், இவள் ஒரு சாத்தான். என்ன நடந்துச்சு? பாகாலை பின்பற்றியவள். நில அபகரிப்புக்கு மட்டும். ஒரு நாள் என்ன செய்கிறான் இந்த ஆகாப்? பக்கத்து வீட்டுல எட்டி ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்திருக்கிறான். அந்த பக்கத்துல இருக்கிற நிலமும், நம்ம அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கே நாபோத்துன்னு ஒருத்தன் இருக்கிறான், நல்ல நிலம் வச்சிருக்கிறான். அந்த நிலத்தை பார்த்தா நல்ல பச்சை பசேன்னு இருக்கு. இந்த நிலம் அப்படியே நமக்கும் சேர்த்து கிடைச்சிட்டான், அரண்மனையோடு சேர்த்து கிடைச்சான், எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆகாப் என்ன செய்தான்? அதன் தினம் அவன் எட்டி எட்டி பார்த்து அவன் ஏங்கிக் கொண்டே இருந்தான், நாபோத்து நிலத்தை அபகரிப்பதற்காக. ஒரு நாள் போய் கேட்கிறான் நாபோத்தை பார்த்து, எப்போ உன் நிலத்தை எனக்கு கொடுத்துறேன், நீ கொடுத்தேன்னா உனக்கு நல்ல விலைக்கு நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், இல்லைன்னா நான் இன்னொரு நிலம் கூட உனக்கு நான் கொடுக்குறேன், உன் தோட்டம் தான் எனக்கு கீரை கொள்ளையா ஆக்க போறேன், எனக்கு வேணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டான். எவ்வளவு தைரியமான நாள் பார்த்தீங்களா? ஏன் அப்படி மாட்டேன்னு சொன்னா, இது என்னுடைய முற்பிதாக்களுடைய சொத்து, இதை என்ன செய்யக்கூடாது, ஒரு கோத்திரத்தை விட்டு அடுத்த கோத்திரத்துக்கு கைமாறி போகக்கூடாது. இது எண்ணாகமத்துல உபாகமத்துல இருக்கிற சட்டம். எண்ணாகமம் 36 அதிகாரத்தை நீங்கள் வேண்டுமென்றால் குறித்துக் கொள்ளுங்கள். எண்ணாகமம் 36 அதிகாரம் 36 நீங்க படிச்சீங்கன்னா அதுல ஒரு குறிப்பு நீங்க பார்க்கலாம். இந்த மாதிரி சொத்து அடுத்தவங்க இடங்களுக்கு போகக்கூடாது. 7ஆம் வசனம் பாருங்க. இப்படியே இஸ்ரவேல் புத்திரரின் சுதந்திரம் ஒரு கோத்திரத்தை விட்டு வேறு கோத்திரத்துக்கு போகாதிருக்கும். போகக்கூடாது. ஒருத்தவங்களுடைய சொத்து ஒரு கோத்திரத்தில் இன்னொரு கோத்திரத்திற்கு போகக்கூடாது. இது ஆண்டோடைய திட்டம். அதனாலதான் நாபோத் என்ன செய்தான்? நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இதை இப்படி சொன்ன உடனே இந்த ஆகாப் ராஜாவுக்கு வருத்தம் ஆயிடுச்சு. கட்டில போய் படுத்துக்கிட்டார். மனைவி பாக்குறான், என்னங்க படுத்திருக்கிறீங்க, இந்த பக்கத்துல நாபோத் இருக்கிறானு, அவன்கிட்ட போய் நிலத்தை கேட்டேன், அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இதுக்கா போய் நீங்க வருத்தமா இருக்கிறீங்க? நிலம் தானே வேணும், நான் டீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்? ஏசபேல் இறங்கினாள். அதான் இங்க பாக்குறோம். பாகாலை பின்பற்றியவள் நில அபகரிப்புக்கு மட்டும் யெகோவாவின் சட்ட திட்டங்களை பின்பற்ற அவள் வேலைக்காரர்களை அமர்த்தினாள். நீங்க படிச்சீங்களா? 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் படிச்சீங்களா? எத்தனை பேர் படிச்சீங்க? 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் இப்பதான் பாஸ்டர் ஞாபகத்துக்கு வருது அப்படின்றீங்களா? படிச்சீங்களா? தயவு செய்து படிங்க. நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் நான் கொஞ்சம் கதைகள் சொல்றது எனக்கு வேலை குறையும். பிரியமானவர்களே, அவள் என்ன செய்தால்? யெகோவாவின் சட்ட திட்டங்களை, உபவாசம்னு சொல்லுங்க, தேசத்தின் மூப்பர்களை வரவழைங்க, இவன் கர்த்தருக்கு விரோதமாக அப்படி சொன்னான், இப்படி சொன்னான், தேவதூஷணம் சொன்னான், அப்படிலாம் சொல்லி பழிய சுமத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபவாசம், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறான். லெட்டரை கொடுத்து அனுப்புறான். இப்படி யெகோவாவின் சட்ட திட்டங்களை பின்பற்ற அவள் வேலைக்காரர்களை அமர்த்தினாள். நாபோத் அநியாயமாய் கொல்லப்பட்டான். தேசம் நாசம் ஆனது. இஸ்ரவேல் தேசம் இருண்ட தேசம் ஆனது. காரணம், அந்த அத்தான் கல்யாணம் கட்டி கொண்டு வந்த சாத்தான். சரிங்களா? பிரியமான தேவ பிள்ளைகளே, கதை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த ஏசபேல் புருஷனின் ஆசைகளுக்கு மட்டும் அவள் தூபம் போடவில்லை. நிலம் கிடைக்கலன்னு ஒண்ணு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா புருஷன் ஆசைகளுக்கு மட்டும் தூபம் போடல, தேவனுடைய தேசத்தின் நாசத்துக்கும் அவள் தூபம் போட்டாள். இஸ்ரவேல் தேசமே தீட்டுப்பட்டு ஏறக்குறைய அழிவுக்குள்ளாவதற்கு இந்த 10 கோத்திரங்கள் நாசம் போச்சு இல்ல, அப்படித்தானே? 10 கோத்திரங்கள் ஒண்ணுலாம் போச்சு. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் படிங்க. இந்த இஸ்ரவேல் கோத்திரம் 10 கோத்திரங்களுமே இப்படி வீணா போனது ஒரு காரணம் இந்த குடும்பம், ஆகாபை இஸ்ரவேல். பிரியமான தேவ ஜனங்களே, ஆகவே இவள் புருஷனுடைய ஆசைகளுக்கு மட்டுமல்ல, தேவனுடைய தேசத்தின் நாசமடைதலுக்கும் அவள் தூபம் போட்டாள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். பாகாலுக்கும், பாகாலின் துணைவியான, பாகால் என்றால் சூரிய கடவுள் நமக்கு தெரியும், அந்த பாகாலுடைய மனைவி பெயர் என்ன அப்படின்னா அஸ்தரோத். பைபிள் இருக்கு, அஸ்தரோத் அல்லது அஷேரா அப்படின்னு சொல்லுவாங்க. அஷேராவுக்கும் கோவில்கள் கட்டப்பட்டன இஸ்ரவேல் தேசத்துல. இவள் ராணியா வந்ததுக்கு அப்புறம், இவங்க கல்யாணத்துக்கு பிறகு கோவில்கள் கட்டப்பட்டன. அங்கே பாலியல் நடனங்களும், பாகால் கோவில்ல, அஸ்தரோத் கோவில்ல பாலியல் நடனங்கள், ஆபாச நடனங்கள்லாம் நடக்குமா. பரத்தையர் வாசமும் நிறைந்திருந்தன, வேசிகளும் அங்க இருந்தாங்க. ஈவன் இந்தியால கூட, தமிழ்நாட்டில் கூட ஒரு 100-130 வருஷங்களுக்கு முன்பாக இந்த ஐடாஸ் கடர், அப்புறம் அந்த களக்காடுக்கு வந்தாங்களே, அவங்க பேர் என்ன, டோனாவூருக்கு, ஏமி கார்மைக்கேல், இவங்கெல்லாம் வந்த காலத்துல பாத்தீங்கன்னா, அந்த காலத்திலேயே 100 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல யார் இருந்தாங்க? கோவில்கள்ல தாசிகள் இருந்தார்கள், தேவதாசிகள், தேவதாசிகள் இருந்தார்கள். அவங்களதான் என்ன சொல்லுவாங்கன்னா தேவர் அடியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, தேவர்களுடைய அடியார்கள். அதான் காலப்போக்கில் கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு, புரியுதா உங்களுக்கு? அதான் அப்படி ஆச்சு, தேவருடைய அடியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, அப்போ இந்த மாதிரி பழக்க வழக்கம் ஏற்கனவே எங்க இருந்துச்சு? பாகாலின் கோவில்களிலே இருந்த பழக்கம் ஏசபேல் காலத்துல இருந்துச்சு. வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களை நீங்கள் படித்து பாருங்களேன். ஆகிலும் உன் பேர் என்ன குறை உண்டு, என்னவெனில் தனி தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும், அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். கத்தோலிக்க சபைக்கு ஆண்டு தவணை கொடுத்தார் மார்ட்டின் லூத்தர் காலத்துல, சீர்திருத்த காலத்துல. தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. இதோ நான் அவளை கட்டில் கடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. இந்த ஏசபேல் இஸ்ரவேல் தேசத்திலே புகுந்த பொழுது தேசமே என்ன ஆயிடுச்சு? தீட்டுப்பட்டு ஆவிக்குரிய விபச்சாரத்திலே விழுந்தது. தேவனை விட்டு தேசம் மரள விழுந்து போனது, அஞ்ஞான தெய்வங்களை வணங்கியது. இது ஆவிக்குரிய ரீதியா பார்த்தா பைபிளை பின்பற்றி வந்த சபை கடைசியில் எங்க விழுந்துருச்சு? கத்தோலிக்க மார்க்கத்தில் விழுந்துருச்சு. சரிங்களா? கத்தோலிக்க ஆட்கொண்டது. அதான் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம், தியத்தீரா சபையில இந்த வசனங்களை படிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த ஏசபேல் வழியாக இஸ்ரவேல் தேசமே தீட்டுப்பட்டது. உடல்களை கிழித்து ரத்தம் சொரிய செய்வதும், பிள்ளைகளை பலியிடுவதும், உயிரோடு பலியிடுவதும் இக்கோவில்களில், பாகாலின் கோவில்களில் நடந்தேறின. பாருங்க, 1 ராஜாக்கள் 18:26-28 வசனங்கள் பாருங்க. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி, எலியா ஒரு காளை, பாகால் தீர்க்கதரிசிகள் ஒரு காளை, அப்படித்தானே? என்ன செஞ்சாங்க இந்த பாகால் தீர்க்கதரிசிகள்? பாருங்க என்ன செஞ்சாங்க, அந்த காளையை வாங்கி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காளை தொடங்கி மதியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தம் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள். நீங்க இதே மாதிரிதான் நிறைய சண்டே சர்ச்சில் ஆடிட்டு இருக்கிறாங்க, அப்படித்தானே? பாகால் கோவில் ஆடின மாதிரி, ஆனா பரிசுத்தாவின்னு சொல்றாங்க. 28ஆம் வசனம், அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடிய மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். பாத்தீங்களா, இந்த மாதிரி பழக்க வழக்கெல்லாம் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வந்துவிட்டது. அதான் இன்னைக்கு இந்துக்கள் எல்லாம் வேல் குத்துறது எல்லாம் பாக்குறோம்ல. பிரியமானவர்களே, இதெல்லாம் அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. இந்த பாகால் தெய்வத்தினுடைய சின்னம் என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்னம் காளை. அதனாலதான் காளை எடுத்து பலியிட்டான். அதனால்தான் கர்மேல் மலையின் பலிபீடங்களில காளைகளை பாகாலின் தீர்க்கதரிசிகள் பலியிட்டார்கள். அவளுக்கு முன்பாக, யேசபேலுக்கு முன்பாக இந்த ஆகாப் என்ற காளையும் அடங்கிவிட்டது. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆகவே அஞ்ஞானம் வலுத்தது, இஸ்ரவேல் தேசத்துல அஞ்ஞானம் வலுத்தது, மெய்ஞானம் சரிந்தது, ஆண்டவர் குறித்த அந்த அறிவு சரிய ஆரம்பித்தது. ஆயினும் அஞ்ஞான காளையை கர்மேலிலே பரலோகம் சுட்டரித்தது. எலியா ஒரு காளையை சந்து சந்தா துண்டித்து வைத்திருந்தார். அந்த அஞ்ஞான காளையை கர்மேலிலே பரலோகம் சுட்டரித்தது. ஆகாப் அஞ்ஞான ஸ்திரீயிடம் தன்னை விற்று போட்டது மட்டுமல்ல, தேசத்தையே சாத்தானின் கைகளில் விற்று போட்டிருந்தான். காரணம் என்ன? பேராசை. தன்னை ஒரு அஞ்ஞான பெண்ணிடத்துல விற்றவன் தேசத்தையே வித்துட்டான். பேராசை. ஏன் அங்க போய் பெண் எடுத்தான்னா, அக்கம் பக்கத்துல இருக்கிற நாடுகளுடைய நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும், எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், திடீர்னு படையெடுத்து வந்து நம்ம அழிச்சிடக்கூடாது. இதுக்குதான் நிச்சயமாக அக்கம் பக்கத்துல இருக்கிற நாடுகளோட ஒரு சம்பந்தம் வைப்பாங்க. அப்படித்தான் சாலமன் என்ன செய்தான், எல்லா நாடுகள்லையும் இவனுக்குன்னு ஒரு மனைவி இருந்தாங்க. ஒன்னும் இல்லை, கூட இருந்திருக்கலாம் ஒவ்வொரு நாட்டிலையும். பிரியமானவர்களே, இந்த ஆகாப் அவன் பேராசை பிடித்தவன். பேராசை பிடித்தவன் பலகணி வழியாக எட்டி எட்டி பார்த்து நாபோத்தின் நிலத்துக்கு அவன் ஆசைப்பட்டான். கொடுக்க மறுத்ததால் அந்த நாபோத் கொலை செய்யப்பட்டான் என்றெல்லாம் நான் படிக்கிறேன். பைபிள் சொல்லுது 1 ராஜாக்கள் 21:25 தன் மனைவி ஆகிய யேசபேல் தூண்டி விட்டபடியே, அதெல்லாம் சொன்னேன், தூபம் போடும் தூண்டுதல்காரி, தூண்டி விட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை என்று பைபிள் சொல்லுகிறது. பிரியமான தேவ ஜனங்களே, உங்களுக்கு நான் சொன்னேன், நட்புறவுக்காக அண்டை நாடுகளோடு அவன் தீரு சீதோன் நாடுகளோடு நட்புறவு கொள்வதற்காக யேசபேலை மணந்தான். அவனது மனவாழ்வு மணக்கவா செய்தது? இல்லையே. ஆண்டருக்கு முன்பாக மனமாக இருந்ததா? இல்லை. ஜோடி போட்டு நிலங்களை அபகரித்தார்கள், ஜோடி போட்டு தேசத்தை திட்டுப்படுத்தினார்கள், ஜோடி போட்டு தேவ மனுஷனை நாபோத்தை தீர்த்து கட்டினார்கள். இவங்க ரெண்டு பேரும் பழைய ஏற்பாட்டின் அனனியா சப்பீராலோ, அப்படித்தான் நினைக்க தோணுது. பிரியமானவர்களே, ஆனால் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு தம்பதி சரித்திரத்துல இங்க பாக்குறோம். ஒரு நபர் யார் அப்படின்னா, சார்ல்ஸ் தாமஸ் ஸ்டட், சிட்டி ஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1860 இருந்து 1931 வரைக்கும் வாழ்ந்த இங்கிலாந்தின் மனிதன், கிரிக்கெட் பிரியர். கிரிக்கெட்னா உயிரவு இருக்கு. பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதன். அப்பா பயங்கர கோடீஸ்வர். இவருடைய 25 வயதுல இவருக்கு அப்பா கிட்ட இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் அவர் கிடைச்சிச்சு. செல்வ வளம் இவருக்கு வந்து சேர்ந்து, பணம் பெரிய தொகை வந்து சேர்ந்துச்சு. இந்த தொகையெல்லாம் என்ன செஞ்சாரா, நல்ல ஜோம் பண்ணுவாரு, வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தாரு, கிரிக்கெட்டை விட்டுட்டு ஆண்டருக்கு ஊழியம் செய்யணும்னு தேவன் அழைத்தார். எல்லாத்தையும் இந்த கிரிக்கெட் பைத்தியத்தை எல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணாராம், ஊழியத்தில் இறங்கினாரு. அவர் வைத்திருந்த பணம் எல்லாத்தையுமே, இங்கிலாந்துல பவுண்ட் அப்படின்னா பெரிய தொகை, இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பவுண்ட் வந்து கிட்டத்தட்ட 75 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு மேல இருக்கும். ஒரு பவுண்டுன்னா 70 ரூபாய்க்கு மேல. அமெரிக்கா பணத்தை விட இங்கிலாந்து பணம் தான் ரொம்ப அதிகம் மதிப்பு கூட. ஆகவே அவ்வளோ பவுண்டா இவர் கிடைச்சிச்சு. எல்லாம் அங்கங்க பிரிச்சு கொடுத்துட்டார். பல ஊழியங்களுக்கு சார்ல்ஸ் ஸ்டட் அவர் பிரித்து கொடுத்தார். எல்லாம் கிறிஸ்து வினூத்தம் அவர் தியாகம் பண்ணினார். பற்பல ஊழியங்களுக்கு இப்படி பணத்தை கொடுத்தவர் 3400 பவுண்டுகள் வச்சுக்கிட்டார். 3400 பவுண்டுகள் வைத்து கொண்டாராம். எதுக்காக? சரி, கல்யாணம் ஆச்சுன்னா மனைவிக்கு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு. இதான் அவங்க அவருடைய மனைவி. அடுத்த படம் பாருங்க. அவருடைய மனைவி பேர் வந்து பிரிசில்லா. பிரிசில்லா லிவிங்ஸ்டன் ஸ்டூவர்ட் என்ற ஒரு பெண்மணியை அவர் கல்யாணம் பண்றார். அப்போ கல்யாணம் முடியும் பொழுது இந்த பணத்தை அந்த அம்மா கிட்ட கொடுத்தாராம், மனைவி கிட்ட கொடுத்தாராம். அப்ப அந்த அம்மா என்ன கேட்டாங்க தெரியுமா? சார்லி, பணக்கார வாலிபனிடம் கர்த்தர் என்ன செய்ய சொன்னார்? என்ன செய்ய சொன்னாரு? நீ உனக்குள்ளதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுன்னு சொன்னார்ல. உடனே கணவன் அவர் சொன்னாரான், கணவன் சார்ல்ஸ் சொன்னாரான், ஓ ஜீசஸ் செட், செல் ஆல், எல்லாத்தையும் வைக்க சொன்னாரு. உடனே மனைவி சொன்னாங்களே, well then we will start clear with the Lord at our wedding. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ சொன்னபடியே நம்முடைய திருமண வாழ்க்கையை நாம் துவங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த 3400 பவுண்டையும் இன்னொரு ஊழியத்துக்கு கொடுத்துட்டு இந்த ரெண்டு பேரும் எம்டியா தொடங்கினாங்களாம் வாழ்க்கை. Today's weddings start with everything and end up to nothing. இன்றைய திருமணங்கள் எல்லாவற்றோடும் தொடங்குகிறது. எப்படி தொடங்குது? பாத்திரம் பண்டம் அது எல்லாம் நமக்கு வேண்டிய மிக்சி, கட்டிலு, பீரோ, பத்தாவதுக்கு பைக்கு, காரு, எல்லாமே we start with everything. திருமண வாழ்க்கை அப்படித்தான் தொடங்குது. But end up in nothing. But Charlie and Priscilla started from nothing and ended up doing many things for God in China, India and Africa. ஒண்ணுமில்லாம அவங்க குடும்ப வாழ்க்கையை தொடங்குனாங்க. ஆனால் எப்படி முடிச்சாங்க தெரியுமா? சீனாவிலும் இந்தியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முடித்தார்கள். நம்ம நினைக்கிறோம் பிள்ளைகளுக்கு ஒரு வீடு இருக்கணுமே, ஒரு கார் இருக்கணுமே, அப்படித்தானே, அது இருக்கணுமே, இது இருக்கணுமே, பேங்க்ல பணம் இருக்கணுமே. நகை போட மாட்டோம், செவன்த்ரே சபை நகை போட மாட்டோம், ஆனா கொஞ்சம் லாக்கர்ல வச்சிருங்களேன். எல்லாம் நம்ம டீலிங். பிரிமான தேவ பிள்ளைகளே, நீங்க இப்படித்தான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை we start with everything. Today's weddings start with everything and end up to nothing. கடைசியில் ஒண்ணுமே கிடையாது. அப்படித்தான் நீங்க முடியுது நம்ம நடத்துகிற கல்யாணங்கள். பிரியமான தேவ ஜனங்களே, அப்ப பாருங்க என்ன வித்தியாசம். ஆகாப் ஏசபேலுக்கும் இந்த சார்ல்ஸ் பிரிசிலாவுக்கு என்ன வித்தியாசம்? ஆகாப் ஏசபேல் எல்லாம் வச்சிருந்தாங்க, ஒண்ணுமெல்லாம் போனாங்க. இந்த சார்லி பிரிசில்லா ஒண்ணுமே இல்லை, ஆண்டவருக்கா பெரிய காரியங்களை செய்தார்கள். வாலிப பிள்ளைகளே, எஸ்பெஷலி யங் பீப்புள், எதிர்காலத்துல ஒரு வாழ்க்கை அமையும் அப்படின்னா அந்த வாழ்க்கையை தேவனுக்கென்று நம்ம என்ன செய்யணும்? வாழத்தக்கதாக ஆயத்தமாகணும். பணம் கிடைக்குமா? அந்த ஊர்ல பொண்ணு எடுத்தா வேலை கிடைக்கும், இந்த ஊர்ல பொண்ணு எடுத்தா வேலை கிடைக்கும், அந்த ஊர்ல பொண்ணு எடுத்தா கார் கிடைக்கும். சில ஊர்களுக்கு சில டீலிங்ல எனக்கு தெரியுமா உங்களுக்கு? இந்த ஊர்ல பொண்ணு எடுத்தா இத்தனை லட்சம் கிடைக்கும், கார் கிடைக்கும். யாருக்கு வேணும் இந்த காரெல்லாம்? பிள்ளைகள, வாலிப பிள்ளைகள், கிறிஸ்துவ வாலிப பிள்ளைகள் சத்தியத்துல உண்மையாக உறுதியாக நிற்க வேண்டியது அவசியம் என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. இந்த ஏசபேல், ஏசபேலுடைய கணவன் ஆகாப் எப்படிப்பட்ட கணவன் அப்படின்னா கையாலாகாத கைப்பாவை கணவன். கையாலாகாதுன்னா உதவி இல்லாத, ஒரு ஒண்ணுக்கும் உதவாத ஒரு கைப்பாவை பொம்மை மாதிரி அவன். மனைவி சொல்ற மாதிரி ஆடுவார். சில வேளைகளிலே தேவ கோபத்தை நினைத்து துக்கித்து உபவாசம் பண்ணி தன்னை தாழ்த்துவான். ஞாபகத்தை கொண்டுட்டாங்க கணவன் மனைவி சேர்ந்து பிளான் பண்ணி. அவனை நாய்கள் வந்து நாபோத்தின் ரத்தத்தை நக்கியது அப்படிலாம் படிக்கிறோம். ஆண்டு எலியா அனுப்பினாரு, எலியா அனுப்பி எச்சரிப்பின் செய்தியை சொன்னார் இந்த ஆகாபின் இடத்துல. அந்த செய்தியை கேட்ட உடனே ஆகாப் என்ன பண்ணாராம்? உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார். பைபிள் அப்படித்தான் சொல்லு. சில வேளைகள்ல உபவாசம் பண்ணி தன்னை தாழ்த்துவான். 1 ராஜாக்கள் 21:27 அதை வாசிக்கிறோம். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். இவனும் இப்படியா என்று நினைக்கிற அளவுக்கு ஆச்சரியமான விதத்துல அவன் ஜெப வாழ்க்கை கூட சில நேரங்களிலே இருந்தது. தீர்க்கதரிசி எலியாவின் கட்டளைக்கும் கீழ்ப்படிவான். எலியா சொன்னா சில நேரம் கேட்பான். பாருங்களேன் வசனம் 1 ராஜாக்கள் 18:41-42 எலியா சொன்னார் ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜன பானம் பண்ணும், பெருமலையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது. மழை பயங்கரமா வரப்போகுதுன்னு சொன்ன உடனே ஆகா போஜனம் பண்ண போனான். எலியா சொன்ன மாதிரி சில நேரத்துல கேட்பார். கர்த்தரின் அக்கினி இறங்குவதை கண்டு பிரமிப்பான். அக்கினி இறங்குச்சுல கர்மேல் மலையில. ஆயினும் அவை அனைத்தும் ஏசபேலை பார்த்தவுடன் பறந்து போய்விடும். எலியா சொன்னதெல்லாம் மறந்து போய்விடும். புரியுதா உங்களுக்கு? சில நேரத்துல மனைவி பேச்சை கேட்டு கெட்டு போற கணவர்கள் இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆகாப். அவளது வஞ்சக ஆவி அத்தனை வல்லமை உள்ளது. நாம் புரிந்து கொள்ளணும். பிரியமான பிள்ளைகளே, இந்த நாளில பெற்றோர்களும் வாலிப பிள்ளைகளும் மனசுல பதிச்சிக்க வேண்டிய ஒரு பாடம். பேராசையின் பலகணி நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? நம்ம என்ன பண்றோம்? இந்த உலகத்தின் பலகணி வழியா எட்டி பாக்குறோம், விண்டோ வழியா எட்டி பார்த்து நம்ம பிள்ளைக்கு ஒரு வீடு வேண்டாமா, நம்ம பிள்ளைக்கு ஒரு கார் வேண்டாமா, நம்ம பிள்ளை கொஞ்சம் நல்லா இருக்க வேண்டாமா, அவன் பேங்க்ல அக்கௌண்ட்ல கொஞ்சமாவது இருக்க வேண்டாமா, அப்படிதான் நம்ம கணக்கு போடுறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, திருமண காரியங்களை எப்படி செய்கிறோம்? திருமண சம்பந்தம் குறித்த ஒரு சில திவ்ய ஆலோசனைகளை நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்தவ கணவன் மனைவிமார்கள் பேராசையின் அடிப்படையிலே இணைக்கப்பட்டு விடக்கூடாது. சரிங்களா? நர்ஸ் பொண்ணா பார்த்தா வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு கல்யாணம் பண்ணவங்கலாம் கடைசியில் டைவர்ஸ் ஆகி உட்காந்துருக்கிறாங்க. சில போதகர்மார்களை சொல்ல முடியும். வெளிநாட்டுக்கு போகலான்னு கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படிலாம் யாரும் தயவு செய்து கல்யாணம் பண்ணாதீங்க. வெளிநாட்டுக்கு போகலாம், நர்ஸ் பொண்ணை பிடிச்சா நமக்கு நல்ல வசதி இருக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, பேராசை பெருநஷ்டம். பெற்றோர்களே, பையனையும் பெண்ணையும் விலை பேசாதீர்கள். நீங்க அப்படிதான் நடக்குது. அவர்கள் மாடுகள் அல்ல. பையனும் பொண்ணு யாரு கிடையாது, மாடுகள் கிடையாது, மனிதர்கள். சில நேரம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மாப்பிள்ளை வீட்டுல நிறைய டவுரி கேட்பாங்க, பொண்ணு வீட்டுல 2 லட்சம் 3 லட்சம் அப்படி இப்படிலாம் கேட்பாங்க. ரொம்ப நீ கம்மியா சொல்றீங்க பாஸ் அப்படின்றீங்களா? சரி, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வச்சுக்கோங்களேன் அப்படிலாம் கேட்பாங்க. 100 பவுன் அப்படின்னு வாங்க. பையன் வீட்டுல கேட்பாங்க. உடனே பொண்ணு வீட்டுல அப்படியே அப்பா கையை கசக்குவாரு. ஐயோ என்ன பண்றது, இவ்வளவு கேட்கறாங்களே அப்படின்னு உடனே மாப்பிள்ளையோட அப்பா சொல்லுவாரு, பொண்ணை படிக்க வச்சிருக்கோம்ல நாங்க, சரி பையனை படிக்க வச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பொண்ணை படிக்க வைக்கல? பொண்ணு என்ன மாடா மேய்ச்சிச்சு? பொண்ணையும் படிக்க வச்சாங்கல்ல. பிரியமான தேவ பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகள் வாலிப பையன்களுக்கு என்ன இருக்கணும்? முதுகெலும்பு இருக்கணும். என்ன முதுகெலும்பு இருக்கணும்? எங்க அம்மா அப்பா சொன்னாங்க 5 லட்சம் கேட்க சொன்னாங்க, நானும் ஆடிட்டேன் ஆமான்னு. இப்படியும் செய்யக்கூடாது. சொல்றோம்ல, டவுரி இஸ் அ சோசியல் ஈவில் அப்படின்றோம். அப்படிதானே? வரதட்சணை என்பது ஒரு சமுதாய தீமை அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த தீமை நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன். இதெல்லாம் வாங்காம ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பிள்ளைகள் நிக்கணுங்க. அப்படி கல்யாணம் ஒரு சில கல்யாணம் தான் பார்த்தேன். நானும் 20 வருஷம் பாஸ்டா இருக்கிறேன். அப்படி நான் பார்த்த கல்யாணம் பண்ணா ஒரு 4 கல்யாணம் 5 கல்யாணம் தான் பார்த்திருக்கேன். வாலிப பிள்ளைகள் அப்படி ஒரு முடிவு எடுக்கணும். அம்மா அப்பா பிரியப்படுத்தணும், சொந்தக்காரங்களை பிரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காகலாம் நம்ம எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுக்க முடியாது. ஸ்ட்ராங்கா நிக்கணும் பிள்ளைய. பிரியமான தேவ பிள்ளைகளை, யோசித்து பார்ப்போம். வாலிய பிள்ளைகளே, தேவன் உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கட்டும். லெட் காட் சூஸ் ஃபார் யூ. ஆண்டவர் தான் என்ன செய்யணுமா? மாப்பிள்ளைக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு மாப்பிள்ளையும் ஆண்டவர் தான் சூஸ் பண்ணணும். இப்ப பாருங்களேன், ஆதாம் இங்கேயா போய் ஏதோ டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பினாரா? ஏதாவது பொண்ணு கிடைக்குமா? வாட்ஸ்அப்ல தான் அனுப்பினாரா? அல்லது தமிழ் மேட்ரிமோனியில போய் ஆதாம் எனக்கு ஒரு பெண் தேவை, நான் தனியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு 4000 பணம் கட்டி தன்னுடைய பேரை ரெஜிஸ்டர் பண்ணாரா ஆதாம்? அப்படிதான் பண்ணாரா? அப்படி ஒண்ணுமே பண்ணல. என்னதான் பண்ணாருங்க? அவர் நல்லா தூங்குனாரு, அவ்வளவுதான். ஆண்டவர் நல்லா தூங்க விட்டாரு. ஆண்டவரே நான் தனியா இருக்கிறேன், கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு ஆண்டவரே, ஆனாலும் பரவாயில்ல. அந்த கழுதைக்கு ஒரு கழுதையை படைச்சிங்களே, இந்த யானைக்கு ஒரு யானையை படைச்சிங்களே, இந்த பூனைக்கு ஒரு பூனையை படைச்சிங்களே, எனக்கு ஒரு பெண்ணை நீர் படைக்க மாட்டீரான்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டார். என்ன படிச்சுக்கிறோம்னா, ஆதாமை போல் வாலிய பிள்ளைகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட்டு அயர்ந்து தூங்கி விடுங்கள், அவர் உங்களுக்கு ஏற்றவளை ஏற்படுத்துவார். சில நேரத்துல இந்த சர்ச்சில் வந்து பொண்ணு பார்ப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? சில நேரத்தில் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த வாரம் வர்றோம் பாஸ்டர், பொண்ணு அப்படியே நாங்கள் அப்படி சர்ச்சில் வந்து பார்க்கணும். நான் வராதிங்கன்னு சொல்லிடுவேன். சர்ச்சுக்கு பொண்ணு பார்க்க வரல, சர்ச்சுக்கு மாப்பிள்ளை பார்க்க வரல, சர்ச்சுக்கு எதுக்கு வர்றோம்? ஆண்டவரை பார்க்க வர்றோம். அதுக்காகவே அந்த பிள்ளை முன்னாடி வந்து இயற்கை செய்தி எடுக்கும், புரியுதுங்களா? அதுக்காகவே அந்த பையன் வந்து பாட்டு பாடுவான். ஃபூலிஷ்னஸ் இப்படிலாம் செய்யக்கூடாது. சரிங்களா? பார்க்குறீங்களா? வெளியே போய் எங்கேயா வச்சு பார்க்கணும். அல்லது பார்க்குறவங்க பார்த்துட்டு போட்டோம். ஆனா இதுக்காக பாட்டு பாட வைக்கிறது, இதுக்காக ஜோம் பண்ண வைக்கிறது, செய்யக்கூடாது. பரிசுத்த நாள் ஆண்டவரை தொழுது கொள்கிற நாள் அப்படின்னா அதுதான் அதுதான் நடக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்ப ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து விட்டால் ஆண்ட நிச்சயம் வரான் ஒரு ஏற்ற ஏவாளை உணர்ந்து நிறுத்துவார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஈசாக்கு என்ன பண்ணாரு? ஈசாக்கு பொண்ணு பார்க்க அப்பா யாரும் அனுப்பியிருந்தாரு, எலியேசர் அனுப்பியிருந்தாரு. ஈசாக்கு என்ன செய்தார்? அவர் வயல்வெளியில போய் அவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படிதான் பைபிள் படிக்கிறோம். அது 24ஆம் அதிகாரத்தில். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டோடைய பிள்ளைகள், வாலிய பிள்ளைங்க, பெண் பிள்ளைகளாலும் சரி எல்லாருமே ஆண்டவரிடத்திலே ஜெபித்து அவருடைய வார்த்தையில தியானமா இருக்கணும். ஆண்டவர் ஏற்ற நபரை கொண்டு வருவார். பாருங்களேன், எலன் வைட் மேயர் சொல்றாங்க, மெசேஜஸ் டு யங் பீப்புள், பக்கம் 460. இஃப் மென் அண்ட் விமன் ஆர் இன் தி ஹாபிட் ஆஃப் பிரேயிங் ட்வைஸ் அ டே பிஃபோர் தே கான்டெம்ப்ளேட் மேரேஜ், they should pray 4 times a day when such a step is anticipated. Tamil pinadi vaasipom. Marriage is something that will influence and affect your life both in this world and in the world to come. A sincere Christian will not advance his plans in this direction without the knowledge that God approves his course. He will not want to choose for himself but will feel that God must choose for him. Tamil vaasi. வாலிபர்களுக்கு செய்திகள், பக்கம் 424. அருமையான புத்தகம். இந்த புத்தகத்தை ஆண்டவர் மொழிபெயர்க்கிற ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தார். யூனியன் ஆபீஸில் வெளியிட்டாங்க. அருமையான புத்தகம். ஆண்களும் பெண்களும் திருமணத்தை குறித்து சிந்திப்பதற்கு முன்னே நாள்தோறும் 2 தடவை ஜெபிக்கிற வழக்கமுடையவர்களா இருந்தால், 2 தடவை பிரே பண்றோமா கல்யாணத்துக்கு முன்னாடி, அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற பொழுது 4 தடவை ஜெபிக்க வேண்டும். கல்யாணம் பேச்சு எடுத்துட்டாலே எத்தனை முறை ப்ரே பண்ணணுமா? 4 தடவை. நான் 2 தடவை பண்றது கிடையாது பாஸ்டர், 2 தடவை பண்றது கிடையாது. நார்மலா 2 தடவை பண்ணணுமா? ஆக்சுவலா 3 தடவை பண்ணணும் பைபிள் படி, அப்படித்தானே? 4 தடவை பண்ணணுமா? கல்யாணம் பேச்சு வந்துட்டா 4 தடவை ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? ஊக்கமா கருத்தா ஜெபிக்க வேண்டும். திருமணம் என்பது உங்கள் வாழ்வில் செல்வாக்கை ஏற்படுத்தி இவ்வுலகத்திலும் இனி வரும் உலகத்திலும் தாக்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வகை காரியமாகும். இந்த திருமணம் இந்த உலகத்திலும் பொருந்தும், நித்தியத்திலும் அந்த அன்பு நீடித்திருக்கும். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். புதிய பூமியில படிக்கிறோம்ல, ஏசாயா 65:21ல இந்த குடும்ப பந்தம் அங்க இருக்கும் பரலோகத்துல. அதெல்லாம் சொல்லுவாங்க, திருமணம் 1000 காலத்து பயிர் அப்படின்வாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, இது இந்த உலகத்தையும் இனி வரும் உலகத்தையும் அது பாதிக்கக்கூடியது. ஒருமே கிறிஸ்தவன் தேவன் தன் போக்கை ஒப்புக்கொள்ளுகின்றார் என்று அறிந்தால் அல்லாமல், நான் போற வழியில ஆண்டவர் சித்தம் இருக்கு என்று அறிந்தால் ஒழிய அந்நெறியில் தன் திட்டங்களை முன்னேற விடான். இதான் ஆண்டவர் சித்தம், இப்படித்தான்னா இப்படித்தான் போகணும், இல்லைன்னா அந்த வழியில் போகக்கூடாது. அவன் தனக்குத்தானே தெரிவு செய்து கொள்ள விரும்பான், மாறாக தேவனே தனக்காக தெரிவு செய்ய வேண்டும் என்று நினைப்பான். யார? எனக்கு பெண்ணையோ மாப்பிள்ளையோ யார் சூஸ் பண்ணணும்? ஆண்டவர் சூஸ் பண்ணணும், அப்படித்தானே? அப்பதான் அந்த குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். மனித வாழ்வில 2 பெரும் தீர்மானங்கள், ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில செய்யக்கூடிய 2 பெரிய தீர்மானங்கள், அதன் வழியாக உண்டாக்கூடிய திருப்பங்கள். எங்கெங்கே தீர்மானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 ரட்சிப்புக்கு அடுத்தது பரலோகமா நரகமா, இயேசுவா பிசாசா, நீ யாரை தெரிந்து கொள்ள போகிறாய்? டிசிஷன் ஃபார் சால்வேஷன், அப்படித்தானே? ரட்சிப்புக்கு அடுத்த தீர்மானம், இது முக்கியமான தீர்மானம். 2வது திருமணம், சரிங்களா? இந்த ரட்சிப்புக்கு அடுத்த தீர்மானம் பரலோகமா நரகமா, இயேசுவா பிசாசா. இந்த திருமணம் இதுல தோல்வியுற்றால் நரகமெல்லாம் போக வேண்டிய தேவையே கிடையாது. திருமணத்துல நீங்க தோல்வி அடைந்தால், அந்த தீர்மானத்துல தோல்வியுற்றால் நரகத்துக்கே போக வேண்டாம் கண்ணா, உனக்கு நரகம் எங்கேயே கிடைச்சிரும், எங்கேயே கிடைச்சிரும், இங்கேயே கிடைச்சிரும். உன் மனைவியே உன் புருஷனே உனக்கு நரகமா மாறிடுவான். விளங்குதா உங்களுக்கு? ஜெபம் பண்ணி ஆண்டவர் எனக்கு ஒரு துணையை தெரிந்தெடுக்கட்டும் சொல்லிட்டு நீ தெரிந்தெடுக்கவில்லை என்று சொன்னால் சரிங்களா? அப்ப ரெண்டு தீர்மானம், எங்கெங்க தீர்மானம்? ரட்சிப்புக்கு அடுத்த தீர்மானம், இன்னொன்னு என்னது? திருமணம். ஒண்ணு இயேசுவோட கல்யாணம், இன்னொன்னு வாழ்க்கை துணையோட கல்யாணம். ரெண்டு கல்யாணம், இந்த ரெண்டு கல்யாணம் தாங்க வாழ்க்கையில முக்கியமான தீர்மானங்கள். சரியா செய்யல அப்படின்னா வாழ்க்கையை செதஞ்சு சீரழிஞ்சு சின்ன பின்னமாய் சில போதகர்கள், அறிவேன், சில பாஸ்டர்ஸ், சில ஊழியக்காரர்கள் சொந்தம் பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு செவன்த் பாஸ்டர் என்ன பண்ணிடுவாரு, வேற சபையில கல்யாணம் பண்ணிடுவார். அப்படி சில வீடுகளுக்குலாம் நான் போயிருக்கேன். அந்த பாஸ்டர் வேலை செஞ்சு ரிட்டையர்டா ஆயிருப்பாரு, அந்த அம்மா சாகுற வரைக்கும் சர்ச்சைக்கு வராது, செவன்த் சபைக்கு. வீட்டுக்கு போனா கூட, ஜோம் பண்ண போனா கூட அந்த பாஸ்டர் தான் அன்பா வரவேற்பாரு, அந்த மாதிரி எனக்குன்னு உள்ள போயிடும். இந்த மாதிரிலாம் பார்த்துருக்குறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, யோசித்து பாருங்க. ஆக இந்த ரெண்டு காரியங்கள்ல கவனமாக தீர்மானம் எடுக்க வேண்டும். ரொம்ப ஜாக்கிரதையாக வாழை பிள்ளைகள் எதிர்கால காரியங்கள்ல ஜெபத்தோடு செயல்பட வேண்டும். ஏசபேல் என்றால் ஏவுகணையோ. ஏசபேல் என்ற பெயர் முக்கியமான பெயர். ஒரு வேசியாக, கொலைகாரியாக, ஒரு மஸ்காரா மங்கையாக பைபிள் அவளை நமக்கு காட்டுகிறது. மஸ்காரான்னு தெரியும்ல? மஸ்காரா, மஸ்காரான்னு என்னது? கண்ணுக்கு மை அழகு, கண்ணுக்கு மை அடிக்கிறாங்க பாத்தீங்களா, அதான் மஸ்காரா. ரெண்டு ராஜாக்கள் 9:30 படிச்சீங்கன்னா, நம்ம ஆரம்பத்துல படிச்சோம்ல, இவள் என்ன செய்தாலும் தன்னை சிங்காரித்து கொண்டு தன் கண்ணுக்கு மையிட்டு. பைபிள்ல பாத்தீங்கன்னா கண்ணுக்கு மையடித்ததாக சொல்லப்படுகிற ஒரே ஒரு பெண்மணி யார் தான்? ஏசபேல் தான். சரிங்களா? கண்ணுக்கு மயில் அடிக்கலாமா? அழகாத்தமா இருக்கிற, எதுக்குமா அதை வேற போட்டு அடிச்சிட்டு இருக்கிற? உதடு நல்லாதாமா இருக்கு, ஏமா அந்த உதட்டுல போட்டு போட்டு தேயுதைன்னு தேய்க்கிற, பன்னி கொழுப்ப வச்சு. அது பன்னி கொழுப்பு தான். இந்த லிப்ஸ்டிக் இருக்கு, பன்னி கொழுப்பு. அதை ப்ரொடியூஸ் பண்றவங்கிட்ட போய் கேளுங்க, சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, அப்போ ஒரு வேசி என்ன பண்ணுவாளாம்? மையடிப்பான். ஒரு கொலைகாரி, மஸ்காரா மங்கை, கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்ட இப்படிப்பட்ட ஏசபேலின் பெயர் 2ஆம் உலக மகா யுத்தத்துல பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகளுக்கு இந்த அம்மா பெயர் தான் வச்சாங்க. அந்த ஒரிஜினல் பிக்சர் அங்க இருக்கு பாருங்க. அங்க ஒரு ஏவுகணை இருக்கு, அதுல ஜெசிபேல் போட்டிருக்காங்க. அப்போ உலகமாக 2ஆம் உலக மகா யுத்தத்திலேயே ஏவுகணைகளுக்கு ஏசபேல்னு பேர் வச்சிருந்தாங்கன்னா இந்த அம்மா எவ்வளவு முக்கியமான ஆள்னு பாத்துக்கங்க, கவனமா யோசித்துக்கங்க, எவ்வளவு கொடியவள். வாலிப தம்பிகளே, இயேசுவை தேடுங்கள், ஏவுகணைகளுக்கு தப்பிக்கலாம். எந்த ஏவுகணைன்னு புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். திருமண விஷயத்துல நிறைய பேர் ஏவி விடுவாங்க, நிறைய பேர் வந்து ஏவி விடுவாங்க. வாலிப பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். திருமண விஷயத்துல நிறைய பேர் வந்து ஏவி விடுவாங்க, சில காரியங்களை தூவி விடுவாங்க. உனக்கு அப்படி ஆயிரும், உனக்கு இப்படி ஆயிரும், அங்க போயிடலாம், அங்க போயிடலாம், ஆச்சாவாக்கம் பூச்சாவாக்கன்னுவாங்க. ஜோமனு 1000 பேர் 1000 சொல்லதான் செய்வாங்க. நீங்க பிரேயர் பண்ணுங்க, ஆண்டோட சித்தம் தெரிந்து கொள்ளுங்கள். 2 நாள் 3 நாள் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுங்க. ஒரு திருமண காரியம் அப்படின்னா அப்படிலாம் தீர்மானம் செய்யணும், ஆண்டோட சமூகத்துல காத்திருக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஏசபேல் ஒரு கொடுமைக்காரி. புருஷனை மட்டுமல்ல, தேசத்தையே அவள் கெடுத்து விட்டாள். புருஷன் செத்ததுக்கு அப்புறம் கூட, ஆரம்பத்துல படிச்ச வேத பகுதியில 2 ராஜாக்கள் 9:30-31 படிக்கிறோம். அவள் புருஷன் செத்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, புருஷன் செத்த பிற கூட அவள் தன்னை சிங்காரித்து கொண்டு கண்களுக்கு மையிட்டு அப்படிலாம் இருந்தாலாம். எகு என்ற ஒரு மனிதன் வந்தான். எகு இவன் தான் அடுத்து இஸ்ரவேல் அரசனாக மாறினவன். இவன் என்ன பண்ணான்? யாரெல்லாம் பாகாலை பின்பற்றினார்களோ, இந்த ஆகாபேசபேலை பின்பற்றினார்களோ எல்லாத்தையும் கொன்றளித்தான். அப்படிதானே? நாபோத்தை கொன்ற இந்த ஆகாபேசபேல் 2 பேரும் அவங்களும் பயங்கரமான விதத்துல கொல்லப்பட்டார்கள். அப்படிதானே? நாபோத்தை ரத்தத்தை நாய் நக்கினது. இந்த 2 பேரும் என்ன செஞ்சிச்சு? நாய் தான் சாப்பிட்டுச்சு, ஆகாபேசபேல். பிரியமான தேவ பிள்ளைகளே, கடவுளுக்கு பயந்த ஒரு குடும்பமாக நம்முடைய குடும்பம் அமையல அப்படின்னு சொன்னா குடும்பம் நாரி போயிடும். பெற்றோர்கள் ஏஜ் பார்க்கறது, அதுக்காக ரொம்ப வயசான ஆளெல்லாம் கல்யாணம் பண்ணிடக்கூடாது. ஏஜ் கரெக்டாக பார்த்துக்கணும். ஏஜ் பார்க்கணும், சந்தோஷம், பியூட்டி, அழகா இருக்கா. அப்புறம் கலர் பார்க்கறது, கலர் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கலர் பார்க்கறது, காஸ்ட், ஜாதி பார்க்கறது. இந்த ஜாதி நம்ம சபையில் ஒரு பெரிய வியாதி. சரிதானே? டி அப்புறம் டௌரி அப்புறம் இ எஜுகேஷன் எல்லாம் பார்த்து கடைசில எஃப் ஆயிரும். பாத்துக்கிங்களா எல்லாம் பார்த்து கடைசில எஃப் ஆகி போயிடும், ஃபெயிலியர் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் ஒன்று இருக்குங்க ஜின்னு ஒன்று இருக்கு, அதை விட்டுறோம். என்னது? ஜி ஃபார் கோல்டு இல்ல காடு, ஜி ஃபார் காட். ஆண்டவரை தேடணும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். சரிங்களா? இந்த ஜாதியை முக்கியப்படுத்துறவங்க எல்லாம் ஆண்டவருக்கு முக்கியம் கொடுக்கிறவங்களே கிடையாது, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களே கிடையாது. அப்படிதான் சொல்ல முடியும். எங்கன்னா போய் சொல்லுங்க. பிரிமான தேவ பிள்ளைங்களே, படிக்கிறது வேதம், இடிக்கிறது பிரிமான தேவ ஜனங்களே. இதெல்லாம் சிந்திக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள், இதெல்லாம் யோசிக்கணும். படிக்கிறோம் பாத்தீங்களா? இந்த பெண்மணி எகு இஸ்ரேலுக்கு வந்தான், அதை ஏசபேல் கேட்ட போது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்து. ஜன்னல் இங்க ஒரு பழகணி, புருஷன் செத்ததுக்கு அப்புறமும் இன்னும் சிங்காரித்துக் கொண்டிருந்தான். பிரிமான தேவ ஜனங்களே, சிந்திக்கணும். இவள் முடிவு எவ்வளவு மோசமாயிருந்தது. எகு சொன்னா, அந்த வேசியை அங்கிருந்து ஜன்னல இருந்து அப்படியே தூக்கி விடுங்கடா அப்படின்னா தூக்கி விட்டாங்க. கீழே விழுந்து நம்ம செத்தான். அவங்க இறங்கி வர்றதுக்குள்ள எடுத்துட்டு போய் புதைக்கலாம் பாக்குறதுக்குள்ள நாய் நிறைய தின்ட்டு போயிடுச்சு. ஏசபேல் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எலும்பத்தான் எடுத்தாங்க. அப்படிதானே வயல் படிக்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே. அதனால இந்த உலகத்தான் பண்ற மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காது. ஆடம்பரமாக ஆர்ப்பாட்டமாக பயங்கரமா செலவழிச்சு நம்ம யார் அப்படின்னு காட்டணும் அப்படின்னு. அதுக்கு தான் ஆண்டு லாக்டவுன் போட்டு விட்டார். அப்படித்தானே? 50 பேர் தான் இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் அடங்குற மாதிரி தெரியல. ஆண்டு சொன்னார், உனக்கு 50 பேர் தான் உனக்கு கல்யாணம், இனி போக போக அதுவும் இருக்காது. அப்படிதான் ஆகும். பாருங்க, சில திருமண விதிமுறைகள்லாம் நம்ம சொன்னோம், சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்ப ஆண்டர் பார்த்தாரு, எப்ப கேட்கலையா ஜனங்களை கேட்கலையா, கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன், லாக்டவுன் போட்டுறேன், நீ கவலைப்படாது அப்படின்னு ஆண்டர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறார். சரிங்களா? இங்க சும்மா நின்று இப்போ நாங்கள் பொய்யா பேசிட்டு இருக்கிறோம் ஊழியக்காரர்கள். ஜோமண்ணி ஆண்டவரை தேடி ஆராய்ந்து இந்த சத்தியங்கள் பேசப்படவில்லை. ஊழியக்காரர்கள் வேலை இல்லாம சத்தியங்களை பேசிட்டு இருக்கிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, சிந்திக்கணும். திருமண காரியங்களை வாலிய பிள்ளைகள் ஜெபத்தோடு நல்ல தீர்மானங்களை செய்ய நாம் ஆயத்தமாகணும். வாழ்க்கை வனாந்தரம் ஆகாதிருக்க வழிகாட்டி உண்டே. அரேபியா வனாந்தரங்கள் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். அரேபியாவின் வனாந்தரங்கள்ல சிலர் பிரயாணப்படுவார்கள். அப்படி போகிற வழியில தண்ணீருக்காக பிரயாணிகள் படும் அவதி மிகுதி, கஷ்டப்படுவாங்க. பல நேரங்கள்ல தூரத்துல தெரியும் சூரிய ரேகைகள் பாக்குறதுக்கு ஏரி மாதிரி தெரியுமா? நிறைய பேர் ஏமாந்து போய் அதான் அங்க தண்ணி இருக்கு இங்க தண்ணி இருக்குன்னு ஏமாந்து போய் கடைசியில் இப்படி அலைஞ்சு தாகத்துல நீர் வறட்சி டீஹைட்ரேஷன் ஆகி கடைசியில் விழுந்து செத்து போயிடுவாங்க. கிட்ட போய் போய் பார்க்க மணல் வழிதான் தெரியும், தண்ணீர் தடாகம் தெரியாது. இதைத்தான் காணல் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இக்காணல் நீரை நம்பி சென்ற பயணிகள் பலர் ஒட்டகங்களோடு உயிரிழந்து போன சம்பவங்களும் நடந்திருக்கிறது. ஆனால் வாலிப அன்பு உள்ளங்கள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வெளித்தோற்றத்தை பார்த்து, தூரத்துல பார்த்தா தண்ணி மாதிரி தெரியுது இல்ல, இந்த மாதிரி வெளித்தோற்றத்தை பார்த்து பொண்ணு நல்ல சகப்பா இருக்கு, முடி நல்ல நீளமா இருக்கு, இது பாக்குறவங்களா இருக்கிறாங்க. பின்னாடி போய் பார்ப்பாங்க, முடி நீளமா இருக்கா, கொஞ்சம் நடந்து காட்ட சொல்லுங்க, கால் நல்லா நடக்குதா, காலை பார்ப்பாங்க, முடிய பார்ப்பாங்க, கையை பார்ப்பாங்க, இதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனா உள்ள பார்க்க மாட்டாங்க. பக்தியான பிள்ளையா, இதெல்லாம் பார்க்கறது இல்லை. இப்படி வெளித்தோற்றத்தை பார்த்து தப்பு கணக்கு போட்டு உங்கள் வாழ்க்கையை வனாந்தரமாக்கி கொள்ளாதீர்கள். மதிப்புக்குரிய பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளின் வாழ்வை வனாந்தரமாக்கி விடாதீர்கள். இந்த வனாந்தரத்துல, அரேபிய வனாந்தரங்கள்ல பெடுயின்ஸ் அப்படின்னு ஒரு கூட்டம், பெடுயின்ஸ் அப்படின்னு ஒரு நாளாவுடைய கூட்டம் இருக்கிறாங்க. இப்பயும் இருக்கிறாங்க. நாங்க எகிப்து போயிருந்தப்ப கூட அந்த சீனாய் மலை மேல ஏறதுக்கு ஒரு பெடுவின் எங்களுக்கு உதவியா இருந்தார், ஒரு அரேபிய வழிகாட்டி. சும்மா வேகமா சக்கு சக்குன்னு நடக்கிறாரு. பாருங்க, நமக்கு நடக்க முடியல, தசு புசுந்து நமக்கு நடக்க முடியாதவங்க ஒட்டகத்துல போயிட்டாங்க சீனாய் மலை மேல. $30 கொடுத்தா மேல போயிடலாம். $30 ஏ அப்பா எவ்வளவு பணம், 30 × 60 கணக்கு போட்டுக்கோங்க, அவ்வளவு பணம். $30, $1 $60, கிட்டத்தட்ட $2000. இவ்வளவு கொடுத்து போறது, நடந்து போயிட்டோம். இந்த பெடுவின் என்ன செய்யறாரு, அந்த அரேபிய நாடோடி வேக வேகமா நடக்கிறார். அது மாதிரி இந்த பாலைவனத்திலையும் பெடுவின்ஸ் இருப்பாங்களாம், நாடோடிகள். அவர் ஒருத்தரை அழைச்சிட்டு போறார் அப்படின்னா வரக்கூடிய அந்த டூரிஸ்ட், அவருக்கு கைடு அந்த பெடுவின் போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு தண்ணீர், டூரிஸ்டுக்கு அந்த சுற்றுலா பயணிக்கு தண்ணீர் வேண்டுமென்றால் இந்த பெடுவினுக்கு தெரியும், நாடோடிக்கு தெரியும் தண்ணி எங்க இருக்கு. சரிங்களா? பாலைவன சோலை, கீழே படம் பாருங்க, இதான் சொல்லுவாங்க ஒயாசிஸ் சொல்லுவாங்க, ஒயாசிஸ். பாலைவன சோலைகள் எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அந்த பெடுவினுக்கு தெரியும், நாடோடிக்கு தெரியும், நல்லா தெரியும், கரெக்டா போய் காட்டுவார். பிரியமான தேவப்பிள்ளைகளே, இந்த உலகம் ஒரு வனாந்தரத்துக்கு ஒப்பானது. மோட்ச பிரயாணம் செய்யும் நம் இலக்கு தவறலாம். காலத்தின் கோலங்கள் காணல் நீர் போல் காட்சி தரலாம். சோதனைகளில் சிக்கி வாழ்வே பாழாகலாம். சரிங்களா? ஆனால் நமக்கு வழிகாட்டிய ஒருத்தர் இருக்கிறாரு. சோலைகளை தெரிந்திருக்கும் வெடியுண்கள் போல, பாலைவன சோலைகளை அறிந்த அந்த நாடோடிகளை போல, அவர் சோதனைகளை வென்றவர், நானே வழி என்றவர், நமக்கு முன்னால் உள்ள பாதையின் பயங்கரங்களை நன்கு அறிந்தவர். யார் அவர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நம்முடைய இரட்சகர். ஆகவே கிறிஸ்து இரட்சகரை நம் வாழ்வின் வழிகாட்டி ஆக்கி கொண்டால் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அவர் நம்மை கொண்டு போய் விடுவார், நிறுத்துவார். ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றுகளுக்கு நம்மை அவர் வழி நடத்துவார். ஆகவே டேக் ஜீசஸ் as your guide. அப்படியே அவரை நாம் வழிகாட்டி ஆக்கி கொண்டால் வனாந்தரம் வயல்வெளி ஆகும், பாலைவனம் சோலைவனம் ஆகும். வாலிப மகனே, வாலிப மகளே, இயேசுவை பிடித்துக்கொள் என்ற செய்தியை தான் அன்று இந்த நாளில நம்ம கற்றுக் கொடுக்கிறோம் ஆகாப் இயேசுவின் வழியாக. ஆகவே திருமணத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பெண் மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என்ற பெற்றோர்கள் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். வேதாமத்தின் விதிமுறைகளை, திருமண விதிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒப்புக் கொடுக்கணும், ஒப்புக் கொடுப்போம். திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறீங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக கர்த்தருக்கு மகிமையாக மாறும். பேராசைப்படாதீங்க. பணம், பங்களா, வீடு, காரு இதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டிருக்கு. சரிங்களா? ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுமா? நல்ல பிதாவே, உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பேராசையின் பலகணி பற்றி நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் இந்த சத்தியங்கள்லாம் படிச்சு கர்த்தருடைய மகிமைக்கு என்று நல்ல தீர்மானங்களை செய்யணும். ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வழிகாட்டியா இருந்து நல்ல வளமான கர்த்தருக்கு மகிமையான ஒரு எதிர்காலத்தை பிள்ளைகளுக்கு நீர் அமைத்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவ பெற்றோர்களும் உலக பெற்றோர்களை போல நடக்காதபடி ஆண்டவரே, பரலோக தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். உனக்கு கர்த்தரை ஒப்படைக்கிறோம், ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த சத்தியங்களை கேட்டு எங்களுடைய குடும்ப வாழ்க்கை இன்னும் மேம்படட்டும், சீர்படட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். வாலி பிள்ளைகளை நல்வழிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.